அரி நன்றி தலைமைதாங்கன்ற உறுப்பினர்களே, இன்று நாட்டினுடைய நிலைமை தொடர்பாக எதிர்கட்சியால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரணை வேளையில் கதைக்க உரையாற்ற கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று உலக தாய்மொழி தினம், எனது தாய்மொழியா தமிழ் மொழியில் நான் பிறந்ததை இட்டு மிகவும் கௌரவப்படுகிறேன். எங்களுடைய இனம் இந்த மண்ணில் அழிக்க வேண்டுமென்று தொடர்ச்சியாக பல முயற்சிகள் எடுத்து வருகின்ற போதும் எங்களுடைய இனம் தமிழ் மொழி உலகம் பூராக வளர்ந்து வருகிறது என்ற கௌரவத்துடன் இன்றைய பொருளாதாரனுடைய நிலைமை காரணமாக மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வெறுமனே இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை குறை கூறுவதை விட இலங்கை சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சரியான பொருளாதார கொள்கை இல்லாத நாடாக இலங்கை தொடர்ச்சியாக ஆட்சியாளர்கள் தங்களுடைய அரசியலுக்காக தீர்மானம் எடுப்பதும் தேர்தலில் வெல்வதற்காக திட்டங்களை அறிவிப்பதும் தான் இன்றைய இந்த அதைவிட இன ரீதியாக தமிழர்கள் இலங்கையிலிருந்து ஒடுக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் என்ற புதிய சட்டங்களை உருவாக்கி இன ரீதியாக அழிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளும்தான் இலங்கை தற்பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலையை சந்தித்திருக்கிறது. மக்கள் பல துன்பப்படுகிறார்கள். விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் மிகவும் கடினமான உழைப்பால் உற்பத்தி செய்த நெல்லை சரியான விலைக்கு விற்க முடியவில்லை. கடற்றொழிலாளர்களை எடுத்துக்கொண்டோமா இருந்தால் தங்களுடைய சொந்த கடலில் சொந்த பிரதேசத்தில் அவர்களால் நிம்மதியாக மீன்பிடியில் ஈடுபட முடியவில்லை. அந்நிய நாட்டு படகுகள் வந்து இங்கிருக்கின்ற மீன்பிடி வலைகளை அறுத்து செல்கிறது, எங்களுடைய வளங்களை சூறையாடி கொண்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகள் முதல் கடற்தொழிலாளர்கள் வரை, சாதாரண கூலி தொழிலாளிகள் முதல் அரச சேவையாளர்கள் வரை இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு மிகவும் ஒரு பாதிப்புக்கு உள்ளான நிலைமை இருக்கிறது. அதற்கு தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்கள் பொறுப்பேற்க வேண்டும். இனியாவது இலங்கையினுடைய பொருளாதார கொள்கை ஒன்றை உருவாக்கி அது எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் பொருளாதார கொள்கை உருவாக்க வேண்டும். இலங்கையில் சகல இன மக்களும் சகல மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக சமத்துவத்துடன் வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் ஜாப்பில் மாற்றம் கொண்டு வந்து ஒரு பொருளாதார கொள்கையின் ஊடாக பயணிக்காவிட்டால் இன்னும் 50 வருடங்களுக்கு பிற்பாடும் இதேபோல இந்த நாடு இருக்கும். அப்போதும் எதிர்கட்சியாக அந்த நேரம் இருக்கின்ற கட்சி எதிர்கட்சியாக இருக்கின்ற கட்சி ஒரு பிரேரணை கொண்டு வரும். நாட்டினுடைய பொருளாதார நிலைமைக்கு காரணம் இன்றைய ஆட்சியாளர்கள். இது இன்றைய ஆட்சியாளர்களை அரசியலுக்காக நாங்கள் குறிவைத்து இது கொண்டு வந்திருந்தாலும் இதை தொடர்ச்சியாக ஆண்ட ஆட்சியாளர்கள் அரசாங்கம் அங்கம் வைத்த ஜனாதிபதியாக இருக்கலாம், அரசாங்கத்தை நடத்திய பிரதமராக இருக்கலாம், சகலரும் பொறுப்பு கூற வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு சம்பவத்தை கூற விரும்புகின்றேன். கடந்த 15ஆம் தேதி, 2ஆம் மாதம் 15ஆம் தேதி மன்னார் மாவட்டத்தில் தலைமன்னார் என்ற கிராமத்தில் வெறுமனே 10 வயது நிரம்பிய ஒரு பாடசாலை சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கழுத்து நெறிபட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2014 9ஆம் மாதம் 7ஆம் தேதி பிறந்த அந்த எஸ் அன்சியான் சிதா என்ற அந்த சிறுமியை ஒரு நபர், 52 வயது நிரம்பிய ஒரு நபர், அந்த கொடூரன் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அந்த சிறுமியை, பாடசாலை சிறுமியை கழுத்து நெறித்து கொலை செய்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது நீதிமன்றத்தில் அந்த கொடூரன் கூறுகின்றார், நான் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யவில்லை, கொலை மட்டும்தான் செய்தேன்.
நீதிமன்றத்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை அந்த வழக்கு விசாரணை வந்தபோது பொதுமக்கள் ஒரு அமைதியான வழியில் அந்த கொடூரனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய மன எண்ணிக்கையை பதிவு செய்தார்கள். நான் ஒரு சம்பவத்தை கூற விரும்புகின்றேன். 1998 தமிழீழத்தில் தமிழ விடுதலை புலிகளுடைய நிர்வாகம் இருந்தபோது தமிழ விடுதலை புலிகளுடைய நீதிமன்றத்தில் 1993 இதே போன்று 13 சிறுமி பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புதுக்குடியிருப்பு சந்தியில் விடுதலை புலிகளால் மக்கள் முன் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நான் இங்கு என்ன கூற வருகின்றேன் என்றால், 2009 எங்களுடைய பிரதேசத்தில் சிறுவர்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக தமிழ விடுதலை புலிகள் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த குற்றமிழைத்தால் கடுமையான தீர்ப்பின் ஊடாக அந்த அச்ச உணர்வின் ஊடாக குற்றங்கள் அற்ற பிரதேசமாக இருந்தது. ஆனால் இன்று சர்வசாதாரணமாக ஒரு 10 நிரம்பிய ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்கின்ற அளவுக்கு தற்பொழுது நாட்டினுடைய நிலைமை இருக்கிறது. ஆகவே பொருளாதாரத்தில் மட்டும் இலங்கை மாற்றமடைய வேண்டும் என்று அல்ல, நடைமுறையில் பல விடயங்கள் இருக்கிறது, அதையும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, நீதி அமைச்சு என்பது இலங்கையில் இருக்கிறதா என்ற கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 19 திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்டத்தினுடைய உயிலங்குளம் பிரதேசத்தில் நொச்சிக்குளம் என்ற அந்த கிராமத்தில் ஜூட் என்ற அந்த நபரை இலக்கு வைத்து T-56 துப்பாக்கியால் 3 வெடிக்க வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அவர் மடுமாதாவினுடைய கிருபியால் உயிர் தப்பியிருக்கிறார். ஆனால் அந்த மோட்டார் வண்டியில் பயணித்த அவர்கள் போலீசினுடைய ஒத்த யூனிஃபார்ம் மாதிரியான ஒரு அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் சுட்ட இடத்திலிருந்து மிக அண்மையில் போலீஸ் காவலரன் இருக்கிறது, அதை அடுத்து இராணுவ காவலரன் இருக்கிறது. இப்படியாக இருக்கும்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த நொச்சிக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த வின்சலோ என்ற நபர் கைத்துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டார். இதன் அடிப்படையில் மீண்டும் இந்த தாக்குதல் நடைபெறும் என்று இலங்கை போலீசுக்கு நன்றாகவே தெரியும். அப்படியிருந்தும் அந்த தாக்குதலை தடை செய்வதற்கு அல்ல, இந்த தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் யார் என்பதும் இலங்கை போலீசுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கும் தெரியும். ஆனால் அதை தடுப்பதற்குரிய எந்த செயல்பாடுகளும் அரசாங்கம் செய்யவில்லை. மிகவும் ஒரு கவலையான வேதனையான பதிவு. ஒரு T-56 துப்பாக்கியால் ஒரு மக்கள் நடமாட்டமற்ற முழுமையாக இராணுவ போலீஸ் கண்காணிப்பில் இருக்கின்ற பிரதேசத்தில் ஒருவர் வந்து கடந்த திங்கட்கிழமை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு செல்கிறார் என்றால் அங்கு என்ன நடக்கிறது என்பது கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாட்டினுடைய நிலைமை எங்கு செல்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது? பொருளாதாரத்தில் ஒரு வகையில் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதேபோல போதைவஸ்து பாவனை இலங்கையில் அதிகரித்திருக்கிறது. அது எங்களுடைய பிரதேசம் மட்டுமல்ல, எல்லா பிரதேசங்களிலும் அதிகரித்திருக்கிறது. இப்படியே போனால் இலங்கையினுடைய மாணவ இளைஞர் சமுதாயம் இன்னொரு 15-20 வருடங்களின் பிற்பாடு அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கப் போகிறது?
அதை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் என்ன வகையான திட்டங்களை வைத்திருக்கிறது என்றால் இல்லை. ஒரு இலங்கையினுடைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வெல்வது, அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படி வெல்வது என்பதுதான் அது. இன்றில்லை, கடந்த காலங்களிலிருந்து மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்களுடைய ஆட்சியாளர்களுடைய எண்ணக்கருவாக இருக்கிறது. ஆகவே நாடு என்பது, இலங்கை என்பது பல்லின மக்களை கொண்ட ஒரு நாடு, பல் மதங்களை உள்ளடக்கிய நாடு, பல்வேறு கலாச்சாரங்களின் அடிப்படையில் வாழுகின்ற நாடு. ஆகவே இந்த பல்வேறு இனங்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் அந்த இன ரீதியான சமத்துவம் என்பது மிகவும் முக்கியமானது. இன்று சிங்கப்பூரில் தமிழ்மொழி அரச மொழியாக இருக்கிறது. ஆனால் இலங்கையிலும் இரண்டாம் நிலை மொழியாக தமிழ்மொழி இருக்கிறதாக ஜாப்பில் இருக்கிறது. ஆனால் சிங்கப்பூரில் இன்று தமிழர்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்காக எவ்வாறு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், அந்த சிங்கப்பூர் நாட்டில் சமத்துவம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் இலங்கையில் SWRD பண்டாரநாயக் அவர்கள் தனி சிங்கள சட்டம், தனி சிங்கள மொழிதான் இலங்கையின் அரச மொழி என்று கொண்டு வந்ததின் அடிப்படையில் இன ரீதியாக, மத ரீதியாக, கலாச்சார ரீதியாக எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சி நீங்கள் எங்களை இலங்கையில் அழிக்க வழிக்கிட்டால் நாங்கள் இன்று உலகத்தில் 160 நாடுகளில் இருக்கின்ற இனமாக இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இலங்கை பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமாக இருந்தால், இலங்கை மற்ற நாடுகள் போல அபிவிருத்தியில் வளர வேண்டுமாக இருந்தால் இனங்களுக்கிடையில், மொழிகளுக்கிடையில் சமத்துவம் என்பது இன்றியமையாததாக இருக்கும். ஏற்கனவே நான் கூறியது போல இன ரீதியாக, மத ரீதியாக இனங்களை ஒடுக்கி ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியலை முன்னெடுப்பீர்களா இருந்தால் இன்னொரு 50-60 வருடங்களின் பிற்பாடும் இலங்கை இதே நிலைமையில் தான் இருக்கும். ஆகவே வெளிப்படை தன்மை வேண்டும். வெளிப்படை தன்மையின் ஊடாக, விட்டு கொடுப்பின் ஊடாக பல விடயங்களை சாதிக்க முடியும். நீங்கள் ஒரே சிந்தனையில், ஒரே அடிப்படையில் தொடர்ச்சியாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக இலங்கை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். ஆகவே தலைமுதாங்கின்ற உறுப்பினர்களே, இன்றையான் பொருளாதார நெருக்கடி என்பது மிகவும் மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. பலர் கூறுகிறார்கள் அது தவிர்க்க முடியாது என்று. நானும் இன்றைய சூழ்நிலையில் அது தவிர்க்க முடியாது என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதற்கு காரணம் என்ன? ஏன் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்புக்காக இன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சுக்கும் இராணுவத்திற்கும் மிகப்பெரிய தொகையை இலங்கை பாராளுமன்றம் ஊடாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாங்களே தவறை செய்துவிட்டு தொடர்ச்சியாக அதுக்கு துணை போகிக் கொண்டு இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து விட்டது என்று கூறுவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? ஆகவே தலைமுதாங்கின்ற உறுப்பினர்களே, இன்றையான் இலங்கையினுடைய நிலைமை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைமையாக இருக்கிறது. அது மக்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவாக இருக்கலாம், அல்லது இலங்கையில் தலை தூக்கி இருக்கிற போதை வஸ்து பாவனை விற்பனையாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட கலாச்சார சீர்கேடுகளாக இருக்கலாம்.
இலங்கையில் இருக்கின்ற எதிர்கால சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக சில கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அதுதான் உண்மை, உண்மையின் வெளிப்பாடு. இந்த 1956 SWRD பண்டாரநாயக்கா தனி சிங்கள சட்டத்தை இலங்கையில் கொண்டு வராவிட்டால் இன்றைக்கு ஆசிய நாடுகளில் மிக செல்வந்த நாடாக, அபிவிருத்தி அடைந்த நாடாக, மிகப்பெரிய கல்வி அறிவை கொண்ட நாடாக இலங்கை திகழ்ந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. SWRD பண்டாரநாயக்கா அவர்கள் கொண்டு வந்த அந்த தனி சிங்கள சட்டத்தின் ஊடாக இனரீதியாக தாக்கப்பட்டோம், யுத்தம் ஏற்பட்டது, பல்வேறு அழிவுகளை சந்தித்தோம். சொந்த நாட்டு மக்களை அழிப்பதற்கு பல்வேறு நாடுகளில் அதிக வட்டிக்கு கடன்களை பெற்றோம். இன்று இலங்கை நிலைமை என்ன? சரி, இதை இவ்வாறு இருந்தாலும் இன்றும் அரசியல் ரீதியாக இருக்கிற தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடியின் நிலைமையில், பொருளாதார நெருக்கடி நிலைமையில் மக்களை மீட்டெடுத்து இந்த அரசாங்கம் சகல வசதிகளுடன் மக்களுக்கு பல்வேறுபட்ட சலுகைகளை வழங்கி அவர்களை துன்பத்திலிருந்து மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.